Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஆரோக்கியமான காலை உணவு தான் பார்க்க போறோம். கேரளா மட்டா ரைஸ். அதாவது சிகப்பரிசியை வச்சு ஒரு கஞ்சி எப்படி செய்யலாம்ன்றத பார்க்க போறோம். கஞ்சில என்ன இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் எத்தனை பேர் கஞ்சி சாப்பிட்றீங்க சொல்லுங்கள். அது எல்லாமே நம்ம மறந்து போயிட்டோம். இந்த ஆரோக்கியமான உணவை நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம், அதோட பலன்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆரோக்கியமான காலை உணவை பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா, கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு கிளாஸ் அளவுக்கு மட்டா ரைஸை ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து புரோக்கன் மட்டா ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. கேரளா சிகப்பரிசி. இது கேரள மக்கள் வந்து அவங்களோட உணவில் தினமும் எடுத்துகிட்டு வருவாங்க. இது உடச்சி அப்படியே இங்கே வந்து விற்கிறாங்க. அதை தான் நான் இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதை நான் ரெண்டு வாட்டி தண்ணியில் கழுவிட்டு வந்துடலாம். கழுவிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரைஸ் வந்து தண்ணி நல்லா இழுக்கும், அதனால் ஒரு கிளாஸ் ரைஸுக்கு ஆறு கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். அடுத்ததாக தேவையான அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது க்ளோஸ் பண்ணி அடுப்பில் வச்சிடலாம். அஞ்சுலேருந்து ஒரு ஆறு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். இது தோல் நீக்கப்படாத அரிசி இருக்கிறதுனால நம்மளுக்கு இதில் இருக்கிற எல்லா சத்துக்களும் இந்த மாதிரி கஞ்சியாக எடுத்துக்கிறதுனால முழுமையாக நம்மளுக்கு கிடைச்சிடும். இப்போது அஞ்சு விசில் கழித்து எடுத்திருக்கேன். அரிசி நல்லாவே வெந்திருக்கு. இதை ஒரு கரண்டி போட்டு நல்லா கிளறிக்கலாம். இந்த அரிசியில் ஃபைபர் கண்டென்ட், அதாவது நார் சத்து அதிகப்படியாக இருக்கிறதுனால நம்ம வயத்துக்கு டைஜஷன் ப்ராப்ளம் எதுவும் வராமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரைஸில் மெக்னீஷியம் லெவல் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்புக்கு எப்படி அயன் ப்ரோட்டீன் இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி தான் மெக்னீஷியமும். நம்ம உடம்புல மெக்னீஷியம் லெவல் கம்மியாக இருந்தால் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். இந்த மாதிரி நீங்கள் உணவில் மெக்னீஷியம் சத்து அதிகமாக இருக்கிறது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் கேன்சர் வராமலும் நம்மளுக்கு ப்ரிவென்ட் பண்ணும். ரைஸ் பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கு. இதை நல்லா இன்னும் கூட ஸ்மாஷ் பண்ணி விட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். தயவு செஞ்சு மிக்சியோ பிளெண்டரோ குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணாதீங்க. இதை பற்றி நான் தனியாகவே வீடியோ போடுறேன். இந்த அரிசியில் கால்சியம் சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால இது பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் போன்ஸுக்கும் பல்லுக்கும் நல்லது. இவ்வளோ சத்துக்கள் நிறைந்த இந்த அரிசியை கட்டாயம் உங்களோட உணவில் சேர்த்துக்கிட்டே வாங்க. தினமும் சாப்பிட முடியலனாலும் வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் வாரத்தில் ஒரு நாள் இந்த கஞ்சி கண்டிப்பாக இருக்கும். குழந்தைங்களும் இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அரிசியில் விட்டமின் ஏ அண்ட் பி சத்துக்களும் அதிகமாக இருக்குது. இது டயபெட்டிக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. மறக்காமல் நீங்களும் இந்த அரிசியை உங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டு வாங்க. ஆரோக்கியமான உணவை நம்ம எடுக்கிறதுனால நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.